மம்மிகளை பற்றி பல தகவல்கள் இணையத்தில் இருக்கும். எகிப்தில் மம்மிகளை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் இப்போ பேச போகிறது ஒரு குட்டி பேபியை பற்றி. அதுவும் ஒரு வகையான மம்மி தான். அந்த மம்மியுடைய வரலாறு என்ன, அது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, அதனுடைய வயது என்ன, அப்படி பல தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இணையத்தின் வழி இணைந்திருக்கும் உங்களுக்கு ஏஆரின் வணக்கங்கள். குறிப்பாக இன்றைய காலத்தில் வரலாற்று பூர்வமான பல உண்மைகளை கண்டுபிடிக்கவும் மனித பிறப்பின் தொட்டில் என்று அழைக்கப்படுற ஒரு இடம் ஆப்பிரிக்கா. இந்த மம்மியும் கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா அருகில் இருக்கக்கூடிய கென்யா அப்படிங்கிற நாட்டில் உள்ள ஒரு குகையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மம்மியா. இந்த கல்லறை தூக்கி வெளியே கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து உண்மையில் ஒரு குழந்தை இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆராய்ச்சியாளருக்கு இல்லவே இல்லையா. அதை வெளியே கொண்டு வந்து பார்க்கும்போது அதனுடைய அமைப்பே பார்க்கும்போது கிட்டத்தட்ட கல்லறை மாதிரி இல்லையா, ஒரு கருவறை மாதிரி தான் அதனுடைய கல்லருடைய அமைப்பு இருந்திருக்கு. அப்படி அதை திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த கல்லறைக்குள் இருக்கக்கூடியது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தையுடைய எச்சங்கள் மிஞ்சிருக்கக்கூடிய எலும்பு மாதிரிகள் வச்சு தான் இது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கல்லறையை திறந்து பார்க்கும்போது அதனுடைய தலை பகுதியை பார்க்கும்போது அதற்கு வந்து தலையணை வைத்து புதைக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த தலையணை என்னவாக இருந்தது அப்படின்னா, இலைத்தலைகள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான விலங்கை அடித்து அவனுடைய தோலை வந்து தலையணை வச்சு அதில் படுக்க வச்சு அந்த குழந்தையை புதைச்சிருக்காங்க. அது காலப்போக்கில் அந்த தலையணைகளில் இருக்கக்கூடிய அந்த இலைத்தலைகள் அந்த விலங்கினுடைய தோல் இதெல்லாம் வந்து மக்கி போயிருக்கு. சரி, அந்த குழந்தை வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்து பார்க்கும்போது சரி இதனுடைய ஆண்டுடைய இதுக்கு எத்தனை வயது இருக்கும், இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பல கட்ட முயற்சிகள் எடுக்கும்போது தான் அதனுடைய அமைப்பை பார்த்துருக்காங்க. அந்த அமைப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப இறுகலான ஒரு துணி மூலமாக ரொம்ப இறுக்கலாக சுத்தப்பட்டிருக்கு. அதை பிரித்து எடுக்கும்போதே அந்த எலும்புடைய சிதைவு அந்த எலும்புடைய அமைப்பை பார்க்கும்போது ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த குழந்தையினுடைய உடல் வந்து புதைக்கப்பட்டிருக்க வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த குழந்தையினுடைய வயதை கணிக்கணும், இந்த வயதை வந்து தோராயமாக வந்து எடுத்து பார்க்கணும், இது எத்தனை ஆண்டுகள் முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கிடுறதுக்காக அவனுடைய பல்லு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த பழமையான பல்லின் மூலமாக கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு தகவல், கிட்டத்தட்ட இந்த குழந்தை புதைக்கப்பட்டு 78,000 ஆண்டுகளுக்கும் ஆயிருக்கலாம், 78 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குழந்தை புதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த குழந்தையினுடைய பெயர் என்னவாக இருக்கும், இதுக்கு ஆராய்ச்சிகளுக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதை கேட்கும்போதே ஒரு பக்கம் வந்து செம காமெடியாக இருக்குது, இன்னொரு பக்கம் இதுதான் பெயரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த குழந்தையினுடைய பெயர் மடோடா. மடோடாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது குறிப்பாக ஸ்வஹிலி அப்படிங்கிற மொழியில் இதனுடைய அர்த்தம் அந்த குழந்தை. பேரை பார்த்தீங்களா, அந்த குழந்தை அப்படிங்கிறது தான் இந்த குழந்தையுடைய பெயரை வந்து அந்த ஆராய்ச்சியாளர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த குழந்தை மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷமாக இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் பாதுகாக்கப்பட்டு வருது. மேலும் இது போன்ற தகவலை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுவரை நன்றிகளுடன் ஏஆர்.